friends, welcome to my Tamil Recipes channel. Tamil Recipes channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க and மறக்காம bell button-ஐ click பண்ணுங்க. Okay, இன்னைக்கு என்ன recipe-னு பாப்போமா? கும்மாயம் செய்ய தேவையான பொருட்கள் பச்சரிசி கால் ஆழாக்கு உளுந்தம் பருப்பு அரை ஆழாக்கு பாசிப் பருப்பு 2 ஆழாக்கு வெல்லம் 1/2 கிலோ நெய் 200 கிராம் எப்படி செய்யறதுன்னு பாப்போமா பாசி பருப்பு உளுந்தம் பருப்பு பச்சரிசி இந்த மூணுத்தியும் தனித்தனியா நல்லா வறுத்து வறுத்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து அரைச்சு எடுத்து அரைச்ச மாவை சல்லடையில சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு அப்புறம் ஒரு பாத்திரத்துல வெல்லத்தை போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி அடுப்புல வச்சு வெல்லம் நல்லா கரஞ்சதும் அத வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு அப்புறம் சலிச்ச மாவை ஒரு பாத்திரத்துல போட்டு நம்ம வடிகட்டி வச்சிருக்க வெல்லத்தை அதல ஊத்தி நல்ல தோசை மாவு பதத்துக்கு கரஞ்சி அத அடுப்புல வச்சு வேக வைங்க அது வெந்துகிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமா நெய் அதல ஊத்தி கிளறிக்கிட்டே இருங்க மாவு வெந்ததும் நல்ல பள்ள பள்ளனு வரும் அப்படி வந்ததும் இறக்கி வச்சிங்கன்னா நம்ம கும்மாயம் ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பாய் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம தோஸ்து உங்களுக்கு ஒரு கிச்சன் டிப் சொல்றதுக்கு தயாரா இருக்கிறாரு கேக்குறீங்களா எல்லாருக்கும் வணக்கம் சுண்டக்காய் வத்தல நெய்யில வறுத்து பொடி பண்ணி சாதத்தோட சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டு வந்தா சக்கரை நோயினால ஏற்படுற கை கால் நடுக்கம் மயக்கம் டயர்ட்னஸ் வயிற்று எரிச்சல் இதெல்லாம் போறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் Thanks for watching this video friends நாளைக்கு இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் ரெசிபியை உங்க இமேஜினேஷனுக்கு தகுந்த மாதிரி வேரியேஷன்ஸோட ட்ரை பண்ணி பாருங்க அதோட போட்டோஸ் அண்ட் வீடியோஸை சேனலோட ஃபேஸ்புக் பேஜில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சரியா ஓகே பை